ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நியூ இயர்க்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிற மொதல் வீடியோ. ஸோ ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோகா ஹல்வா. இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான ஹல்வாவும் கூட. முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பை ஓரளவுக்கு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா ஸ்மெல் வரும், அதுவே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ஃப்ரை பண்ணி வச்ச பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக குக்கரில் மூடி போட்டு விசில் வச்சுருங்க. நல்ல குழைய இந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். எப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும், நல்லா குழஞ்சி வந்துடும். ஹை ஃப்ளேமில் 7 விசில் வைங்க. இப்போது 7 விசில் ஆகிடுச்சு, நல்லா ப்ரெஷரும் இறங்கிச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்து அதே சமயத்தில் நல்லா குழஞ்சும் இருக்குது. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியுது நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும், அதே சமயத்தில் நல்லா சூடாகணும். பாருங்கள், இப்போ நெய் நல்லா உருகி நல்லா சூடாக இருக்குது. இப்போது ஒரு 10 முந்திரி பருப்பை நான் வந்து சின்ன சின்ன பீஸாக உடச்சி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகணும். பாருங்கள், இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது இதை வந்து நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா முந்திரி பருப்பையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதே நெய்யில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து பைண்டிங் பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம அசோகா ஹல்வாவில் கோதுமை மாவு சேர்க்குறது. நீங்கள் கோதுமை மாவு வேணானா இல்லாமல் கூட நம்ம செய்யலாம். இந்த கோதுமை மாவை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கிளறி விடுங்க. நல்லா அந்த கோதுமை மாவு பொரிஞ்சு நல்ல ஒரு வாசம் வரும், அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாசிப்பருப்பு பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கோதுமை மாவோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், இப்போவே நல்லா கட்டிட்டு எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கோதுமை மாவும் இந்த பாசிப்பருப்பு பேஸ்ட்டும் வந்து ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த நேரத்தில் நான் ஒரு 200 கிராம் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். சுகர் வந்து நம்ம இஷ்டம்தான். உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் வந்து 2 கப்பு சேர்க்கலாம். இல்லை, எனக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு 1.5 கப் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சுகர் இதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. இப்போது இதில் வந்து நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். கலர் வந்து உங்கள் விருப்பம்தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வந்து தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, பவுடராக போடாதீங்க. பாருங்கள், இப்போது சுகரு இந்த பாசிப்பருப்பு இது எல்லாம் சேர்ந்துட்டு ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போது இதில் வந்து நடுவில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு கிளறிக்கிட்டே வரணும். நான் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அல்வா பார்த்திங்கன்னா பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி, இது வந்து ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும். நம்ம வந்து கடையில் வாங்குறத விட்டுட்டு வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், அல்வா வந்து 3/4 ரெடி ஆகிட்டுருச்சு பாருங்கள். அந்த கடாயில் வந்து பாருங்கள் ஒட்டாமல் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு தனியாக.
இப்போ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ளேவருக்காக தான். உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அல்வா கடாயில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து ஒரு விரலை வச்சு டச் பண்ணி பாருங்கள், கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் கை வைக்கும்போது ஒட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சு கிளறுங்க. அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்களும் மறக்காமல் இந்த இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.